Welcome students, in this video we are going to discuss about the electric circuits in electricity lesson. Dear students, do you know what is electric circuit? Electric circuit na tamil la min sutru appdin solluvom. The path through which electrons flow from one terminal to another terminal of the source is called electric circuit. அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து சோர்ஸோட ஒரு டெர்மினல் இருந்து இன்னொரு டெர்மினலுக்கு போகக்கூடிய அந்த பாத், அந்த பாதையை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க பாருங்க, இங்க பேட்டரி தான் சோர்ஸ். அந்த பேட்டரியில இருந்து வயர் மூலமா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகும்போது அது நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினலுக்கு ஃப்ளோ ஆச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் சர்க்கியூட். அந்த போகக்கூடிய அந்த பாதையை நம்ம என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம், மின் சுற்று அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்கியூட் பத்தி பார்ப்போம். ஏ சிம்பிள் சர்க்கியூட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபோர் எலமெண்ட்ஸ். அதாவது சிம்பிள் சர்க்கியூட்ல வந்து நான்கு முக்கியமான எலமெண்ட்ஸ் இருக்கு. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேட்டரி. பேட்டரி இஸ் எ சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. சிம்பிள் சர்க்கியூட்ல ஃபோர் எலமெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டரி. பேட்டரி வந்து சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. சுவிட்ச் வந்து கண்ட்ரோல் த சர்க்கியூட். சுவிட்ச் வந்து என்ன பண்ணுனா, ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்ல எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறத கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. சுவிட்ச் ஆன் ஆர் சுவிட்ச் ஆஃப். பல்ப் வந்து எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டர். ஸோ அதுதான் இண்டிகேட் பண்ணுது எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறத. இந்த பல்ப் க்ளோ ஆகி நமக்கு இண்டிகேட் பண்ணுது. வயர் மூலமா, வயர் இஸ் எ பாத் த்ரூ விச் கரண்ட் ஃப்ளோ. வயர் மூலமா தான் எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா, கீழே பாருங்க, இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிள் சர்க்கியூட் எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு எளிய மின்சுற்றுன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து பேட்டரி, ஸ்விட்ச், பல்ப், வயர், இந்த ஃபோர் எலமெண்ட்ஸ் மூலமா நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு சிம்பிள் சர்க்கியூட்டை நம்மளால மேக் பண்ண முடியும். When the switch is on, switch அல்லது கீன்னு சொல்லுவாங்க. இந்த சுவிட்சை ஆன் பண்ண உடனே எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் த பேட்டரி, பேட்டரியில இருந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது. த்ரூ த சர்க்கியூட், அந்த மின்சுற்று வழியா போகுது. ஃப்ரம் த நெகட்டிவ் டெர்மினல், பொதுவாக எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து த்ரூ த வயர், வயர் மூலமா, தென் த்ரூ த பல்ப், பல்ப்ல இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட் போகுது. அந்த ஃபிலமெண்ட் மூலமா பல்ப் க்ளோ பண்ண வச்சு ஃபைனலி பேக் டு த பாசிட்டிவ் டெர்மினல். ஃபைனலா என்ன பண்ணுதுன்னா, பாசிட்டிவ் டெர்மினல், அந்த பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலுக்கு வருது. இதான் வந்து ஒரு மின் சுற்று. ஒரு தடவை அந்த சர்க்கியூட்ல வந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகக்கூடியது இந்த மாதிரி தான் ஃப்ளோ ஆகும். த லைட் க்ளோஸ் வென் கரண்ட் இஸ் ஃப்ளோயிங் த்ரூ இட்ஸ் ஃபிலமெண்ட். ஸோ பல்ப் வந்து எப்போ க்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து இந்த ஃபிலமெண்ட் வழியாக பாஸ் ஆகும்போது லைட் வந்து க்ளோ ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சீரீஸ் சர்க்கியூட் பத்தி பார்ப்போம். சீரீஸ் சர்க்கியூட்ல வந்து இஸ் ஒன் சீரீஸ் சர்க்கியூட் இஸ் ஒன் தட் ஹேஸ் மோர் தென் ஒன் ரெசிஸ்டர். ரெசிஸ்டர்னா பல்ப், மோர் தென் ஒன் பல்ப் இருக்கும். பட் ஒன்லி ஒன் பாத், ஒரே ஒரு பாதை தான் இருக்குது. த்ரூ விச் எலக்ட்ரான்ஸ் கேன் டிராவல், எலக்ட்ரான்ஸ் டிராவல் பண்றதுக்கு ஒரே ஒரு பாதை தான் இருக்குது. ஆல் த காம்போனன்ட்ஸ் இன் எ சீரீஸ் சர்க்கியூட் ஆர் கனெக்டட் என் டு என். ஸோ சீரீஸ் சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய எல்லா காம்போனன்ட்ஸும் பார்த்தீங்கன்னா என் டு என் கனெக்ஷன்ல இருக்கும். தொடர் இணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல்ப் இருக்கும், ஆனால் ஒரே ஒரு பாதை தான் இருக்குது. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, எல்லா பல்பையும் ஒரு லைனா, ஒரு ஆர்டரா என்ன பண்ணிருக்காங்க, இதில் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஹியர் கரண்ட் த்ரூ த சர்க்கியூட் ரிமைன்ஸ் சேம் பட் த வோல்டேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் அக்ராஸ் ஈச் பல்ப். இங்க கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேமா இருக்குது, ஆனா வோல்டேஜ் வந்து ஒவ்வொரு பல்ப்லயும் டிஃப்ரெண்டா இருக்குது. ஒரு பல்ப்ல வி ஒன், இன்னொரு பல்ப்ல வி டூ, இன்னொரு பல்ப்ல வி த்ரீ அப்படின்னு மூணு பல்ப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதோட டோட்டல் வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா வி சீக்குவல் டு வி ஒன் பிளஸ் வி டூ பிளஸ் வி த்ரீ. கரண்டை வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர் ஐனால டினோட் பண்ணுவோம். ஸோ அந்த சர்க்கியூட்ல கரண்ட் வந்து கேபிட்டல் லெட்டர் ஐன்னு டினோட் மார்க் பண்ணியிருக்காங்க. வோல்டேஜ் வி யோட வேல்யூ வந்து அந்த ஒவ்வொரு பல்ப்லையும் ஈக்குவலா டிவைட் ஆகுது பாருங்க, வி ஒன் வி டூ வி த்ரீ. பேரலல் சர்க்கியூட். இன் எ பேரலல் சர்க்கியூட் தேர் இஸ் மோர் தென் ஒன் ரெசிஸ்டர் அண்ட் தே ஆர் அரேஞ்ச்டு இன் மெனி பாத்ஸ். இதுல வந்து மோர் தென் ஒன் பல்ப் இருக்கும்போது ஒன்று ஒன்றுக்கு தனித்தனியா கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, தனித்தனி பாதை கொடுத்துருப்பாங்க. வயர்ஸை வச்சு பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினலோடையும் நெகட்டிவ் டெர்மினலோடையும் தனித்தனியாக கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆல் த காம்போனன்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் பேரலல் டு ஈச் அதர்.
ஸோ இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று இணையாக அமைச்சிருப்பாங்க. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பக்க இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹியர் வால்டேஜ் அக்ராஸ் த பல்ப் ரிமைன்ஸ் த சேம். இதில் வால்டேஜ் வந்து சேம் வீன்னு வச்சிங்கன்னா சேமாக இருக்குது. பட் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சர்க்யூட் கெட்ஸ் டிவைடட் அக்ராஸ் ஈச் பல்ப். ஒவ்வொரு பல்ப்லையும் கரண்ட் மாறுது. கரண்ட்டாக ஐன்னு வச்சிட்டிங்கன்னா ஸோ ஒரு பல்பில் ஐ ஒன், ஒரு பல்பில் ஐ டூ, இன்னொரு பல்பில் ஐ த்ரீ, மூணு பல்ப் இருக்குன்னா லெட் வி பி த வால்டேஜ் அண்ட் ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ பி த கரண்ட் அக்ராஸ் ஈச் பல்ப்னா த டோட்டல் கரண்ட் ஐஸ் ஈக்குவல் டு ஐ ஒன் ப்ளஸ் ஐ டூ ப்ளஸ் ஐ த்ரீ. ஸோ இதாக தான் நம்ம கரண்டின் பேரலல் சர்க்கியூட்னு சொல்கிறோம். சீரீஸ் சர்க்கியூட்டுக்கும் பேரலல் சர்க்கியூட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் கொடுத்துருக்காங்க. சீரீஸ் சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ ஆல் த காம்போனன்ட்ஸ். அதாவது இந்த மின் சுற்றில் இருக்கக்கூடிய எல்லா காம்போனன்ட்ஸ்லையும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. பேரலல் சர்க்கியூட்டில் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ஈச் காம்போனன்ட் கம்பைன்ஸ் டு ஃபார்ம் த கரண்ட் ஃப்ளோ. அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் வந்து கூடுதலாக பயக்கூடிய அந்த கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும், டோட்டல் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சீரீஸ் சர்க்கியூட்டில் வால்டேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ். பேரலல் சர்க்கியூட்டில் கரண்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சீரீஸ் சர்க்கியூட்டில் வால்டேஜ் வந்து ஒவ்வொரு காம்போனன்ட்லையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். படித்தவொன்னே வி ஈக்குவல் டு வி ஒன் ப்ளஸ் வி டூ ப்ளஸ் வி த்ரீ. ஆனால் பேரலல் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த வால்டேஜ் த்ரூ ஈச் காம்போனன்ட் வில் பி த வால்டேஜ் ட்ரான் ஃப்ரம் த சோர்ஸ். ஸோ அந்த மின்சுற்றில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸ்லையும் அதில் உள்ள அந்த வால்டேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சீரீஸ் சர்க்கியூட்டில் காம்போனன்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் எ லைன். அதில் இருக்கக்கூடிய எல்லா காம்போனன்ட்ஸையும் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக இணைக்கப்பட்டிருக்கும். பேரலல் சர்க்கியூட்டில் காம்போனன்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் பேரலல் டு ஈச் அதர். எல்லா காம்போனன்ட்ஸும் பேரலாக ஒன்றுக்கு ஒன்று இணையாக பக்க இணைப்புன்னு சொல்லுவாங்க, பக்கவாட்டில் இணைக்கப்பட்டிருக்கும். சீரீஸ் சர்க்கியூட் இஃப் ஒன் காம்போனன்ட் பிரேக்ஸ் டவுன் த ஹோல் சர்க்கியூட் வில் பேர்ன் அவுட். அதாவது ஏதாவது ஒரு காம்போனண்டில் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா ஹோல் சர்க்கியூட்டே வந்து என்ன ஆகிடும், கரண்ட் பாஸ் ஆகாது. ஆனால் பேரலல் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா அதர் காம்போனன்ட்ஸ் வில் ஃபங்க்ஷன் ஈவன் இஃப் ஒன் காம்போனன்ட் பிரேக்ஸ் டவுன். ஏதாவது ஒரு காம்போனன்ட் வந்து செயல்படாமல் இருந்தால் கூட மற்ற காம்போனன்ட் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இதான் வந்து சீரீஸ் சர்க்கியூட்டுக்கும் பேரலல் சர்க்கியூட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். நெக்ஸ்ட் டூயின் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த எலக்ட்ரிக் ஈல் இஸ் ஏ ஸ்பீசிஸ் ஆஃப் ஃபேஸ் விச் கேன் கிவ் எலக்ட்ரிக் ஷாக்ஸ் of up to 650 watts of electricity. But if the eel repeatedly shocks, its electric organs become completely discharged. Then a person can touch it without being shocked. அதாவது ஈல்ங்கிற ஒரு வகையான விலாங்கு மீன் வந்து 650 வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி நமக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குமா. ஆனால் அது தொடர்ச்சியாக அந்த எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அதோட பாடியில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி முழுவதுமாக என்ன ஆகிட்டா டிஸ்சார்ஜ் ஆகுது, எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மின் இறக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டிஸ்சார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதில் தொடும்போது நமக்கு எந்த ஷாக்கும் ஏற்படாது. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க இந்த டூயினோட எலக்ட்ரிக் ஈலால 650 வாட்ஸ் வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி ஷாக் கொடுக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.